Hello everyone, I'm Paul, welcome to PG Techniques. So, இன்றைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்டா. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணோம்னா என்னெல்லாம் வருமாண்டா, கோடாக்ஸோட சி ஸ்டாண்ட் வித் ஆம், அதுமாதிரி ஒரு டோட்டல் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஒரு கிரிப், தட்ஸ் இட். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா இது சி ஸ்டாண்ட் வித்தியாசமாக இருக்கே பேர் அப்படி பார்த்தீங்க. சிம்பிளாக சொல்லும்போது ஒரு லைட் ஸ்டாண்ட் தான், பட் ஏன் நாங்கள் சி ஸ்டாண்ட் சொல்கிறோம்னா, டெக்னிக்கலாக சொல்லும்போது சி ஸ்டாண்ட் சொல்லுவோம். இந்த ஏனண்டா லைக் இது நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு லைட் ஸ்டாண்ட் இல்லை, இது கொஞ்சம் ஹெவி டியூட்டி அவ்வளோதான். ஸோ ஏன் அந்த சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சி ஸ்டாண்ட் ஏன் சொல்கிறோம்னா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செஞ்சுரி. ஸோ செஞ்சுரினு ஏன் பேர் வந்துச்சுன்னா, லைக் ஓல்ட் டைம்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட் டைமில் மூவிஸ் இருந்த டைம்லாம் வந்து லைட் செட்டப் மோஸ்ட்டாக டாப் டவுனில் தான் வைப்பாங்க லைட் செட்டப். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெவியாக அந்த ஹெவியான லைட்ஸ் கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் வேணும், ரைட்? ஸோ அந்த டைமில் இந்த சி ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதால் தான் இந்த செஞ்சுரி பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறதால தான் அதுக்கு பேர் வந்து செஞ்சுரி ஸ்டாண்ட் வந்துச்சு. ஸோ சொல்லும்போது செஞ்சுரி ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டோம், ரைட்? ஸோ சிம்பிளாக நாங்கள் போது சி ஸ்டாண்ட் சொல்லும்போது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் இதாக இருக்கும், ரைட்? ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக சி ஸ்டாண்ட் நாங்கள் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். இதை இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ இது என்னெல்லாம் வருது அதோட பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டர்ட்டில் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேஸ், எல்லாத்தையும் தாங்க பிடிக்கிற அந்த பேஸ். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 kg மேலே தான் இருக்கும். ஸோ சரியான ஹெவி. ஸோ இதுதான் ஃபுல் இதையுமே தாங்கி பிடிக்கிறதுக்கு ஃபுல் அந்த ஸ்லைட் கிட்ஸு அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே இதுதான் ஸ்டேபிளாக பிடிச்சி நிற்கிது. ஸோ சரியான சாலிடான பில்ட். ஸோ நீங்களே பார்க்கலாம் இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. சரியான ஹெவி, ஒரு கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கவே முடியாது, சரியான ஹெவி. ஸோ பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா சாலிடான, சரியான ஸ்ட்ராங். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி விட்ருக்காங்க லைக் ஆன் ஆஃப். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த இதை வந்து செட்டப் பண்ணணும். மேலே ஆன் ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த சைட் நீங்கள் டிரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு இதை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்ம் கொடுத்துருக்காங்க, க்ரிப் ஆர்ம் மாதிரி. ஸோ இதில் தான் கூட அந்த ஸ்டாண்டை வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே தான் இந்த இது நாங்கள் க்ரிப் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் சரியான ஹெவி, கண்டிப்பாக இது ஒரு 5 kg வரும் நினைக்கிறேன், சரியான ஹெவி. உண்மையே டெய்லி இதை வச்சு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம் போல், சரியான ஹெவி. ஸோ இதுதான் அது, நீங்களே பார்க்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையில், அந்தளவுக்கு சாலிடான ஒரு பில்ட், சரியான ஹெவி. கண்டிப்பாக ஒரு 5 kg வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ராட் உண்டு. ஸோ இதில் தான் எங்களோட லைட் கிட்ட நாங்கள் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி செட்டப் பண்ணுறேன்னு பார்த்துருவோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டர்ட்டில் பேஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த டர்ட்டில் பேஸ் எடுத்துகிட்டு அழகாக அதில் கொடுத்துருக்க டிரெக்ஷன் படி ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்கலாம். ஸோ டப்பில் ஃபஸ்ட்டு டப் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும், அதுமாதிரி மிடில் இருக்கிறது, அதுமாதிரி லாஸ்ட்டில் இருக்கிறது. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சதுக்குமா அந்த செகண்டாக கொடுத்துருக்க அந்த பெரிய ராட் இருக்குது, அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிடணும். ஸோ லாக் பண்ணதுமா ஸ்டடியாக இருக்கும், எந்த ஒரு ஷேக் எதுவுமே இருக்காது, பக்கா சாலிடாக இருக்கும். அதுமாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரிப் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரிப் ஹெட்டை வந்து நீங்கள் இந்த டாப்பில் மாட்டிட்டு அடுத்த ஹோலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மாட்ட வேண்டிய லைட் போகிறதுக்கு கூட இந்த சின்ன ராடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு செட்டப் தான், வெரி காம்ப்ளிகேட்டட் இல்லை. செட்டப் பற்றி சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படிலாம் நான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் டவுன் ஷாட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்பாக்சிங் ஷாட் எடுக்கும்போது நம்மகிட்ட இருக்க ஸ்டாண்ட் வச்சுலாம் பண்ணிடலாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஸ்டாண்டை மவுண்ட் பண்ண முடியாத கேமராவை அப்படியே ஃப்ரண்ட்டில் ஹெவி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடும். பட் இந்த மாதிரி சி ஸ்டாண்டை நாங்கள் மவுண்ட் பண்ணும்போது கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை, 99% வாய்ப்பே இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் தள்ளி விடாத வரைக்கும் வாய்ப்பே இல்லை, கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், பட் டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கணும், லைட் தேவை, லைட்டை வந்து நீங்கள் டாப்பில் தான் வைக்கணும், டாப் டவுன் ஷார்ட்ஸ் மாதிரி. அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் அழகாக எவ்வளோ ஹெவியான ஒரு சாஃப்ட் பாக்ஸோ சாஃப்ட் லைட்ஸ் ஐ மீன் லைட் கிட்ட நீங்கள் வச்சாலுமே ஸ்டேடியாக அப்படியே ஸ்டெடியாக நிற்கும், வந்து ஒரு கீழே விழாமல் அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டியும் ஹெவியும் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்ட். ஸோ நார்மலாக நீங்கள் வாங்குகிற லைட் கிட் பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை, கொஞ்சம் சீப் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து லைக் ஃபுல் மெட்டலில் இருக்காது, பிளாஸ்டிக்கும் வச்சு தான் அந்த பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த டைட் பண்ணுற நாம்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து
இந்த மாதிரி சி ஸ்டாண்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி லைட் ஸ்டாண்டில் ஹெவியான ஒரு லைட்டை வந்து நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கீழே இருக்கும். ஸோ நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய அந்த எஃப்இ 150 வந்து நான் அதில் போடும்போது பாருங்கள், அந்த வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே ட்ராப் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே கஷ்டம். அது நம்மளை ஒர்க் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு லைட் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஹெவியான ஒரு லைட்டை வந்து லைக் சரியான வெயிட்டான ஒரு லைட்டை கிட்டே வந்து அழகாக தாங்கி பிடிச்சிக்க வந்து பிரச்சனை இல்லாமல், அதே மாதிரி லைட் மாடிஃபைஸ் அதுக்குமா கேமராஸ் எல்லாத்தையும் அழகாக நீங்கள் டாப் டவுன் ஷாட்ஸ்லாம் வைக்கும்போது ஈஸியாக வைக்கலாம். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம், நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு ஷேக் இல்லாமல் எந்த வெயிட் கீழே இறங்குறதோ அதெல்லாம் இல்லாமல் அழகாக உங்களோட லைட்டையோ உங்களோட கேமராவோ அழகாக பிடிச்சி வச்சுக்கோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சி ஸ்டாண்ட், ஹெவியான ஒரு சி ஸ்டாண்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டாப் டவுன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சி ஸ்டாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க ஏண்டாவது வாங்கணும்ட்டு. ஹெவியான இதான். ஸோ நீங்கள் வந்து கூட போர்ட்டபிளான ஒரு ஸ்டாண்ட் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சரியான ஹெவி. ஸோ ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, ஒரு ஒரு சின்ன ஸ்டுடியோவோ பெரிய ஸ்டுடியோவோ, பட் நீங்கள் ஒரு பிளேஸில் அப்படியே ஃபிக்ஸடாகவே இதை வைக்க போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்ஸ் மட்டும் இல்லாமல் பேக்ட்ராப்ஸ் கூட நீங்கள் அதில் தாங்க வைக்கலாம். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இது வந்து போர்ட்டபிள்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஃபிக்ஸடாகவே வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான ஒரு ஸ்டாண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது மச் அப்ரிஷியேட்டட். ஸோ பட் நீங்கள் போர்ட்டபிலிட்டியை ரொம்ப விரும்புவீங்கன்னா கண்டிப்பாக இதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சரியான ஹெவியான இது. ஸோ ஈஸியாக உங்களால் இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ பட் நீங்கள் ஒரு ஸ்டுடியோவில் ஃபிக்ஸடாகவே இதை வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி லைட் ஸ்டாண்டில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் கைஸ் சி ஸ்டாண்ட் பற்றின ஒரு வீடியோ. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ரிவ்யூ பண்ணது வந்து கோடாக்ஸோட 270 CS. நிறைய மாடல் இருக்குது, வேறு கம்பெனிஸும் இருக்குது, பட் ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்டாக கோடாக்ஸோட தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் போடுறேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.